ஹலோ கைஸ், நான் தான் நவி. நீங்கள் பார்த்து மிஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச போகிறதுல ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன், ஸோ மன்னிச்சிருங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் ஸ்டடீஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை. ஸோ பெட்ரோல் விலை பற்றி நான் தனி வீடியோ ஒன்று பேசலான் இருக்கேன். அது எப்படி கூடுது, அது குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தனியாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்டர்நெட்டில். ஸோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். சரைட்டு, ஓகே. என்ன ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு கண்டென்ட்ல கவரில் பார்த்துருப்பீங்க. சரி, என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸில் அன்பாக்சிங் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும், பட் எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சேனலுக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோ இவ்வளோ நாள் போடலை, சரி வீடியோ போடுற ஒரு அப்கிரேட்டாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேட்டாக போடுறேன். ஸோ வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அன்பாக்சிங்கை பாருங்கள், உள்ளே என்ன இருக்குன்னு அப்கிரேட் நீங்களும் பார்த்து எக்ஸைட்டடாக இருப்பீங்க. பாருங்கள் கண்டிப்பாக, ஓகேவா? எனக்கு யூடியூப் ஃபஸ்ட் பேமெண்ட்லேருந்து வரலை, அது ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது யூடியூப் தரப்புலேருந்து ஃபஸ்ட் பேமெண்ட்டு நான் எடுக்கலை, ஏன்னா எனக்கு இன்னும் பேமெண்ட் ஆப்ஷன் என்னேபிள் ஆயிருக்கு, மானிட்டைசேஷன் ஆயிருக்கு, பட் பேமெண்ட் வரல. அது வரும்போது நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? இதில் ஓன் மணி ஒரு நான் விற்று ஒன்று வாங்கியிருக்கேன், அதோட ஸ்டோரிஸ்லாம் நான் பேச ஆரம்பித்தா பேச போயிட்டுருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அன்பாக்சிங் பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம், ஓகேவா? சரி மிஸ், அன்பாக்சிங் பார்த்தீங்களா? சரி, அன்பாக்சிங்கில் ஒரு கேமரா வாங்கியிருந்தேன். ஸோ கேமரா காட்டுறேன், இதுதான் அந்த கேமரா. சாரி, இந்த லென்ஸ் கூட நான் தனியாக வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ்க்குள்ளே வரும். இது தனியாக வாங்கினேன், இந்த கேமரா தான் வாங்கினேன். யார்டன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால ஒரு ஐடி இருக்குது, அவட்ட தான் வாங்கினேன். அந்த ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். அதே சமயம் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசுகிறதுக்கான நம்பரே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கான பட்ஜெட்டில் நல்ல கேமரா வாங்கணும், ஒரு யூடியூபர், நானும் பிகினர் யூடியூபர் தான். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா 21,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது எனக்கு வாங்கலாமா வேணும், ஏன்னா ஆன்லைனில் ஒரு பெரிய ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஏன்னா வந்து ஒரிஜினலாக இருக்குமா இல்லை வந்து எதுவும் டேமேஜ் இருக்குமா, செகண்ட் ஹேண்ட்ல வேறு வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த கேமரா பார்த்தோன்னே தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது, யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. நான் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய லோகோ தான் நான் எடுத்திருந்தேன், என்னோடய லேப்டாப்பை தான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா 6 GB மெமரி கார்டு கொடுத்துட்றாங்க, ஒரு பேக் கொடுத்துட்றாங்க, பேட்ரி புதுசாக இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா லென்ஸ். நம்ம வந்து ஒரு
பிகினர் யூடியூபருக்கு இந்த கேமரா ஒருத்தி இந்த கேமரோட மாடல் சொல்ல பார்த்தீங்கன்னா நிக்கான் 3300 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது, 1080p 60 frame to 50 frame அந்த இதில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேமராவில் ஓகே, ஒரு பிகினருக்கு பக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 1080p 10 minutes தான் லிமிட், 10 minutes எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொண்டாங்க கழிச்சு அடுத்த 10 minutes அப்படி மாற்றி மாற்றி எடுக்க முடியும். ஸோ பரவாயில்ல, எனக்கு இது போதும், சினிமேட்டிக் ஷாட்டுக்கு இது ஓகே. ஓகேவா, ரைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ முத்துக்குமாரன் கேமராஸ். நான் உண்மையில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கல, ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குகிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பயம் இருக்கும், எனக்குலாம் வந்து ரொம்ப பயம். பட் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரெண்டாவது வந்து லென்ஸ் குட் வாங்கியிருந்தேன். எதுக்காக லென்ஸ் குட்னா, கொஞ்சம் நம்ம வந்து இப்போ வெளியில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப சன்லைட் வந்து டப்புன்னு அடிக்கும் மேலே, அதுக்கு முன்னாடி மறைச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால ஒரு லென்ஸ் குட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அது முன்னாடியே வாங்கிட்டேன், அந்த கேமரா வாங்க போகிறது முன்னாடி அதை வாங்கி வச்சிட்டேன். ஒரு 300 rupees வந்துச்சு, ரைட், ஓகே. இதுதான் என்னோடய மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்கிரேடுக்கான முழு காரணம் என்னோடய ஃபேமிலி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு தரலன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் என்ன மேலே ஒரு ட்ரெஸ்ட் வச்சுட்டு ஒரு கேமராக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அதை திருப்பி கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேங்க அப்படின்ட்டு இருக்கேன். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் தரப்பில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு கேமராவுக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு ஒரு 21,000 to 25,000 இன்வெஸ்ட் பண்ணேன், ஓகே, ஒர்த்தாக ஒரு கேமரா வாங்கிட்டேன். இனி வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சினிமேட்டிக்காக நல்லா அழகாக எடுத்து போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு நல்ல அப்கிரேட்டடான வீடியோ வரும். ஓகே, சேனலில் புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், கொரோனாலேருந்து பாதுகாப்பாக இருந்துக்கங்க. ஓகே, பாய்.